நெல்லையில் முதன்முறையாக மரபணு நோய் கிளினிக் பாளையங்கோட்டை என்ஜிஓஏ காலனியில் அமைந்துள்ள ராயல் மருத்துவமனையில் திறந்து வைக்கப்பட்டது. சிறப்பு விருந்தினராக நெல்லை மேயர் சரவணன் கலந்து கொண்டு மரபணு கிளினிக்கை திறந்து வைத்தார். ராயல் மருத்துவமனை நிறுவனர் மருத்துவர் சையத் இப்ராஹிம் வரவேற்புரையாற்றினார். லைட் செல் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் மரபியல் மருத்துவர் அலக் ரெஜினால்டு ஏரல் கோரிலா மரபியல் நோய்கள் குறித்தும் அதை கண்டறிதல் குறித்தும் விளக்கினார். மரபியல் ஆலோசகர் ஸ்ரேயா சதீஷ் மரபியல் நோய் உள்ள பெற்றோர்களுக்கும் நோயாளிகளுக்கும் அந்த நோயை பற்றி அறிந்து கொள்வதன் அவசியத்தை பற்றி பேசினார். இவ்விழாவில் லைஃப் செல் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் நிறுவன ஊழியர்கள் மருத்துவர் தீபக் முகமது உஷேன் அபுபக்கர் ஜிஸ்னு மற்றும் சாம் தாமஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் ராயல் மருத்துவமனை ஊழியர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். ராயல் மருத்துவமனையில் மரபணு கிளினிக் அமைந்திருப்பது தென் மாவட்டங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக அமையும். மரபியல் நோய் சார்ந்த பிரச்சனைகளை கண்டறிந்து சிகிச்சை பெறவும் ஆலோசனை பெறவும் ராயல் மருத்துவமனையில் அமைந்துள்ள மரபணு கிளினிக் பேருதவியாக இருக்கும் என்பதை மருத்துவர் சையத் இப்ராஹிம் கூறினார். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சையத் இப்ராஹிம். நான் இங்கு இந்த ராயல் மருத்துவமனையில் குழந்தைகள் நல மருத்துவராக பணிபுரிகிறேன். இன்று மரபணு சிகிச்சை மையம் ஒன்றை ராயல் மருத்துவமனையில் தொடங்கியிருக்கிறோம். மரபணு சிகிச்சை மையம் என்பது திருநெல்வேலியில் இது முதல் முதலாக நடக்கின்றது. மேலும் சவுத் ஆஃப் தமிழ்நாடில் இது ஃபர்ஸ்ட் ஆஃப் த கிளினிக். இங்கு நாங்கள் என்ன செய்யவிருக்கிறோம் என்றால், யாரேனும் மரபணு நோய் உள்ள தாய்மார்களோ குழந்தைகளோ யாரேனும் இருப்பினும் அல்லது சந்தேகத்தில் இருப்பார்கள் என்றாலும் அவர்களை இங்கு பரிசோதிக்கப்பட்டு அதற்காக ஸ்பெஷலான டாக்டர்கள் ஜெனட்டிக் டாக்டர்களும் ஜெனட்டிக் கவுன்சிலர்களும் இங்கு மாதத்திற்கு ஒரு முறை திருநெல்வேலி ராயல் மருத்துவமனைக்கு வர இருக்கிறார்கள். அவர்கள் நோயாளிகளையோ அல்லது நல்ல நோய் அல்லாத நல்ல பேரண்ட்ஸுகளையோ எக்ஸாமின் பண்ணி அந்த நோயை பற்றியும் நோயை அடுத்த நோய் வராமல் மேலும் அவர்களுடைய குழந்தைகளுக்கு வராமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஆலோசனைகளும் இங்கு கொடுப்பார்கள். இது உண்மையிலே இது தென் தமிழ மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி நோய்களை கண்டுபிடிக்கிறதுக்குண்டான வசதிகளும் மற்ற இடத்தில் கம்மி. இந்த மாதிரி கிளினிக் எங்கேயுமே இல்லை. அப்படியே தேவைப்பட்டாலும் நம்ம சென்னைக்கோ பெங்களூருக்கோ டெல்லிக்கோ போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு திருநெல்வேலியிலே அந்த உதவி கிடைக்கிறதுன்னா அது ஒரு பெரிய பெனிஃபிட் தான் இந்த ஊர் மக்களுக்கும் பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் உள்ள எல்லா மக்களுக்குமே இது ஒரு பெரிய பெனிஃபிட்டுங்கிறத நாங்கள் தெரிவிக்கிறோம். இதை எல்லா மக்களும் உபயம் இந்த ஒரு கிளினிக்கை எல்லாரும் யார் யாருக்கு தேவையோ அவங்களெல்லாம் எங்களை அணுகி உதவி பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ. மரபணுங்கிறது வந்து நார்மலான கடவுள் படைக்கும் போது நார்மலான மரபணுவா எல்லாத்துக்கும் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்காரு. அந்த மரபணு வந்து குழந்தைக்கு வந்து கரெக்டான முறையில் கிடைக்கணும். சில சமயத்தில் வந்து தாய் தகப்பனுக்கு அவங்க மரபணுவில் ஒரு சின்ன குறைபாடு இருந்தாலும் அந்த குறைபாடை வந்து குழந்தைகளுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. சில சமயங்கள் தாய் தந்தைகள் பெர்ஃபெக்டாக இருப்பாங்க. தாய் தந்தைகளுக்கு எந்த ஒரு நோயும் இல்லாமல் இருக்கும். ஆனால் ஒரு சின்ன மரபணு மாற்றம் தாய்க்கோ தந்தைக்கோ ரெண்டு பேருக்கும் இருக்கும்போது அவங்களுடைய குழந்தைகளில் ஒரு சில குழந்தைகளை அதை பாதிக்கும். அவ்வாறு பாதிக்கும்போது அது உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையாகவும் இருக்கலாம், இல்லை மூல வளர்ச்சி குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது ஒவ்வொரு உறுப்புகளும் தன்னுடைய வேலையை செய்யாத அளவுக்கு அந்த நோய் இருக்கும். இருதயம் ஒழுங்காக வேலை செய்யாது, கல்லீரல் ஒழுங்காக வேலை செய்யாது, மூளை ஒழுங்காக வேலை செய்யாது, உடலில் உள்ள பல உறுப்புகள் கிட்னி இந்த மாதிரி எல்லா உறுப்புகளுமே வேலை செய்யாமல் போவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அது அதிகபட்சமாக ரொம்ப அவங்கள வந்து கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு நோயாகவும் இருக்கலாம், இல்லை மினிமலான ஒரு நோயாகவும் இருக்கலாம்.
அதை நம்ம கண்டுபிடிக்கும் போது கண்டுபிடிச்சி மினிமலான இன்டர்வென்ஷன்லேயே அவங்க சரியாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு பாலை மாற்றுங்க, இந்த பால் கொடுங்கன்னு சொன்னாலே மூளை வளர்ச்சியெலாம் நல்லாயிருக்கும், இல்லை அவங்களுடைய உடல் அமைப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் இதில் வந்து பெரிய இது இந்த புள்ள பிழைக்காதே கஷ்டம் அப்படின்னு இருக்க ஒரு குழந்தைக்கு ஒரு கல்லீரல் மாற்று சிகிச்சை பண்ணால் சரியாயிருங்கிற ஒரு சூழ்நிலை, இல்லாட்டா 2 மாதத்தில் இறந்து போயிடும், 3 மாதத்தில் இறந்து போயிடும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய சூழ்நிலையிலிருந்து அவங்களுக்கு ஒரு கல்லீரல் மாற்று பண்ணும்போது அந்த நோய்கள்லாம் சரியாகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை ஜீன் தெரப்பி, அந்த மரபணுவில் உள்ள ஒரு ஜீனே மாற்றி அமைக்கிறது, அமைக்கும்போது அந்த ஜீனால் வரக்கூடிய நோய் இல்லாமலே போகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் சொல்லுவாங்க, போன் மேரோன்னா நம்ம எலும்பில் இருக்கிற மஜ்ஜை, அதை மாற்றலாம். நல்லா மஜ்ஜையை கொண்டு போய் கொடுத்து இருக்கிற தப்பான ஒரு மஜ்ஜையை நம்ம மாற்றி விடலாம். அதன் மூலமாக அவங்க வந்து வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாகவும் நல்ல முறையில் நோயற்றும் வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சரியா, இந்த மாதிரி நோய்கள்லாம் வந்து எல்லா உறுப்புகளுமே பாதிக்கும், மக்களால் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்களால சொல்ல முடியாது என் பிள்ளை ஒழுங்காக வளரலை, என் பிள்ளை ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்க, என் பிள்ளைக்கு மஞ்சள் காமலை, என் பிள்ளைக்கு வெட்டு வருது, என் பிள்ளைக்கு கல்லீரல் சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க, என் பிள்ளைக்கு கிட்னி சரியில்லை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அவங்களுக்கு தெரியும், ஆனால் கண்டுபிடிக்கும் போது தான் அதுக்கு பின்னாடி ஒரு மரபியல் நோய் இருக்குது, அந்த மரபியல் நோயை நம்ம சரி பண்ணணுங்கிறதே தெரிய வரும். எல்லா மக்களையுமே பாதிக்கும், அதாவது ரிச் பீப்புளையும் பாதிக்கும், வசதி அற்றவர்களையும் பாதிக்கும். அது வந்து யாரையும் பார்க்கறது இல்லை. சரியா, அது யார் யார் எந்த தந்தைக்கும் தாய்க்கும் இருக்குதோ பாதிக்கலாம். சில சமயத்தில் தாயும் தந்தைக்கும் மரபணு ஒரு மிஸ்டேக்கும் இருக்காது, தன்னிச்சையாகவே அது தானாகவே வந்து அது கற்பப்பையில் அந்த குழந்தை உருவாகும் போது தானாகவே மாறிக்கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. நோய்கள் வருமா என்று கேட்கிறார்கள், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாதிரி சமயங்களில் தாய் நன்றாக இருப்பார், தகப்பனும் நன்றாக இருப்பாங்க, ஆனால் தாய்கிட்டையும் ஒரு சின்ன ஒரு குறைபாடு இருக்கலாம், ஒரு ஜீன் ஒரு மிஸ்டேக் இருக்கலாம், தந்தைட்டும் அதே ஜீன் மிஸ்டேக் இருக்கலாம். ரெண்டு பேருக்கும் பிறக்கும் போது என்ன ஆகுனா, இது வந்து ஒரு ஆட்டோசோமல் ரிசஸிவ்னு சொன்னாங்கன்னா அந்த குழந்தை பிறக்கும்போது அது வந்து ஒரு 25% சான்சஸ் அந்த நோய் வந்து அந்த பேபிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 75% குழந்தைகள் வந்து நல்லா இருக்க வாய்ப்பு இருக்குது. இதே இது அடுத்தாக்குல நெக்ஸ்ட் ப்ரெக்னென்சி வந்தாலும் அதே பிரச்சனை ரிப்பீட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சில நோய்கள் ஆட்டோசோமல் டாமினண்டு அப்படின்னு இருக்குது, அதுலெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா தாய்க்கு மட்டும் ஒரு பிரச்சனை இருந்தாலோ அல்லது தந்தைக்கு மட்டும் ஒரு பிரச்சனை இருந்தாலோ அது டாமினன்ங்கிற கேட்டகரியில் இருந்ததுன்னா அந்த ஒரு அணு வந்து மரபணு மாற்றம் ஏற்பட்டு குழந்தைக்கு வந்தால் அந்த குழந்தைக்கு அந்த நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தடுத்து வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு என்னென்னா 50% சான்சஸ் இருக்குது. அடுத்தாக்குள்ள இன்னொரு குழந்தை உண்டாக போகிறாங்கன்னா 50% சான்சஸ் தட் சைல்டு வில் ஹாவ் டிசீஸ், அந்த குழந்தைக்கு நோய் வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து அதுக்காக எல்லா அதாவது சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணக்கூடிய அத்தனை பேருக்கும் இது வரவே வராது, அது ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் வேர் தாய்க்கும் தந்தைக்கும் சில மரபணு மாற்றம் இருந்தாலோ அல்லது ஏதாச்சும் ஒருத்தருக்கு மாற்றம் இருந்தாலோ வரக்கூடிய நோய். சரியா, ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் இதுக்கு தீர்வா இல்லை உணவு பழக்கம் இதில் ஏதாவது மாற்றங்கள் பண்ண வாய்ப்பு? இதே ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ணணும்னு நம்ம யோசிப்போம். பிறக்கும்போதே மரபணு மாற்றம் இல்லாத நல்ல குழந்தைகள் பிறக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு யோசிக்கலாம், அப்படியும் உதவி செய்யலாம். அதே சமயத்தில் பிறக்கும்போது சில நோய்களுக்கு உணவுகள் மூலமாக தீர்வு காணலாம். சரியா, அதை வந்து சரியாக ரெகுலரான மில்க்கு அதே இது இதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணி அவங்களுக்கு இன்னொன்னான ஒரு ஸ்பெஷல் மில்க்கை கொடுத்து நோய்களை ப்ரிவெண்ட் பண்ணலாம். சில சமயத்தில் சின்ன சின்ன மெடிக்கேஷன், ரொம்ப காஸ்ட் இல்லாத சின்ன சின்ன மெடிக்கேஷனை கொடுத்தும் சரி பண்ணிடலாம். சரியா, சில சமயங்களில் வந்துட்டு பெரிய பெரிய ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். நான் சொன்ன மாதிரி ஒரு கல்லீரல் மாற்றணும் அல்லது ஒரு ஜீன் தெரப்பி கொடுக்கணும் இல்லை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் இல்லை நிறைய மருந்துகள் கொடுக்கணும், இப்படிப்பட்ட ஒரு நோயும் இருக்கும். சில சமயங்களில் என்னத்தை கண்டுபிடிச்சாலும் சரி இதுக்கு இன்னும் ட்ரீட்மெண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கல, இந்த நோய்க்கு கண்டுபிடிக்கலைங்கிற ஒரு சூழ்நிலை கூட வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது.